இந்த வாட்சை பாருங்களேன், நல்ல ஒரு கிளாசிக் வாட்சுக்கான லுக் அண்ட் ஃபீல் இருக்குது. பட் இது வந்து ஸ்மார்ட் வாட்ச், ஸோ லெதர் ஸ்ட்ராப் தரங்க, ப்ளூடூத் காலிங் ஓடி வருது, டயலர் கூட இருக்குது இந்த வாட்சில், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தராங்க, அவ்வளோ டிஸ்பிளே ஓடி இது வருது. ஸோ இந்த வாட்ச் என்ன வாட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா, போட்டோட இந்த ப்ரைமியா ஸ்மார்ட் வாட்ச். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5200 ரூபா கிட்ட வருது, பட் விலைகள் மாறலாம். ஸோ பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், ஸோ அங்கே வந்து லேட்டஸ்ட் விலைகள் நீங்கள் பாருங்கள். இந்த வாட்ச் எப்படி இருக்குது, IP67 வாட்டர் ரேட்டிங் அதெல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து இந்த பதிலும் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைடில் வந்து கிளவுட் வாட்ச் ஃபேஸஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்லீப், பிளட் ஆக்சிஜன் அண்ட் ஹார்ட் ரேட் மானிட்டர், கால், டெக்ஸ்ட் அண்ட் சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன், கேமரா அண்ட் மியூசிக் கண்ட்ரோல், டெய்லி ஆக்டிவிட்டி ட்ராக்கர், மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட், கைடட் பிரீதிங், IP67 வாட்டர் ரேட்டிங்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து வெளியே எடுக்கலாம். உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்குது. இதான் வந்து இந்த போட் ப்ரைமியா ஸ்மார்ட் வாட்ச். பார்க்க ஃபஸ்ட் லுக்கில் ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஃபினிஷில் இது வந்து பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை சார்ஜ் பண்ணக்கூடிய ப்ரொப்ரேட்டரி கேபிள், இந்த கேபிள் மூலமாக மட்டும்தான் வந்து இதை நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். அப்புறம் யூசர் கைடெலாம் தந்திருக்காங்க. இதில் வந்து 1 இயர் வாரண்டி தராங்க இந்த வாட்சுக்கு. ஸோ இதை வந்து பாக்ஸ் கண்டென்ட். இப்போ வந்து இந்த வாட்சுக்கு வருவோம். ஸோ இந்த வாட்சோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு. பர்டிகுலராக ஒரு லெதர் ஃபினிஷில் ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து இதில் தராங்க. இந்த டயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டயல், 1.38 இன்ச் அமோலெட் டிஸ்பிளே வந்து இதில் தந்திருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்குது. சுற்றியில் வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து இந்த கேஸ் வந்து வாட்ச் கேஸ் வந்து இருக்குது. லெதர் ஸ்டாப் தந்திருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு. இந்த சாம்சங் வாட்ச்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு மாதிரி லுக் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தோணுது. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க டிசைனை பொறுத்த வரைக்கும். சைட்ஸில் வந்து 2 பட்டன்ஸ் வந்திருக்காங்க. அடிப்பகுதியில் வந்து இந்த சென்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தராங்க, ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து டைமை வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வாட்ச் ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து ஒரு 6 வாட்ச் ஃபேஸஸ் தந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். அது தவிர்த்து நீங்கள் வந்து ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோஸை கூட நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோவை கூட அந்த வாட்சில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. அதை பற்றி ஆப்பை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து மெயின் ஸ்க்ரீன். அது நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கிங்லாம் தெரியுது. அதாவது ஸ்டெப் கவுண்ட், கலோரி, அதெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் தெரியுது. உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் தராங்க. ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் ரேட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு அது வந்து ரெக்கார்ட் பண்ண மாதிரியும் நீங்கள் வந்து ஆப்பில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் ரேட் மானிட்டருங்க இருக்குது. அடுத்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு பேராமீட்டர் தராங்க. அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு, அதாவது உங்களோட ஹார்ட் ரேட்டு, SPO2, ஃபிட்னஸ்ஸு, அதெல்லாம் பார்த்து ஒரு கணக்கு எடுத்து அது சொல்லுது. ஸோ அப்புறம் வந்து மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் எதாவது மியூசிக் கேட்டுருக்கீங்கன்னா அது இங்கே இருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ளே பாஸ் பண்ணலாம், ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சவுண்டை கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வால்யூம். ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அடுத்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் புக், கால் ஹிஸ்ட்ரி மற்றும் டயலர் இருக்குது. ஃபோன் புக்கில் வந்து நீங்கள் வந்து யாராவது நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து யாரையாவது கூடுறீங்கன்னா அவங்க நம்பரை வந்து அந்த ஆப் மூலமாக இதில் வந்து சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டைரெக்டாக அந்த ஃபோன் புக்கிலேருந்து அவங்கள வந்து நீங்கள் கால் பண்ணலாம். கால் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து கால் ஹிஸ்ட்ரியை வந்து இதுலேருந்தே அக்சஸ் பண்ணலாம். ஃபோனில் தான் செக் பண்ணுறதில்ல, அதுலேருந்து நீங்கள் வந்து ரீடைல் பண்ணிக்கலாம். அப்புறம் டயலர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த நம்பர் இங்கேருந்து நீங்கள் டயல் பண்ணி நீங்கள் கால் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து பில்டினாக தந்திருக்காங்க. இப்போ ஒரு கால் போட்டு காண்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். ஹலோ ஜி, கேக்குதா? வணக்கம். சவுண்ட் எப்படி இருக்கு? கிளியரா இருக்கா? வாட்சில இருந்து, வாட்சோட ஸ்பீக்கர்ல இருந்து பேசிருக்கேன். ஆமா, இது போட்டோட ஒரு வாட்ச், ப்ளூடூத் காலிங் ஓடி வருது. சூப்பர் சூப்பர். உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. அதான் அப்படியே ஒரு டெஸ்ட் கால் பண்ணி பார்த்துலாம்னு போட்டேன். பின்னாடி குக்கர் சவுண்ட் எதுக்கு இருக்கு? அது கூட இருக்கு. நல்ல ஒரு கால் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அவங்களோட சவுண்டும் எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது, என்னோட சவுண்டும் அவங்களுக்கு ரொம்பவே தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதும். ஸோ எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் பார்க்கலாம்.
வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து இங்கேருந்து படிச்சிக்கலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் பேஜு, பிரைட்னஸ் பேஜ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிஎன்டி மோட்லாம் வந்து இங்கே வந்து அக்சஸ் பண்ணலாம். செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் டிஎன்டி ஆல்வேஸ் ஆன் இது வந்து இதுலேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சைடில் ரெண்டு பட்டன் இருக்குல்லையா, ஸோ அந்த மெயில் பட்டன் நீங்கள் அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பல ஆப்ஸ் இதில் உள்ள பில்டின் ஆப்ஸோட அக்சஸ் பண்ணலாம். ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனில் வந்து எந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கோ, அதாவது சாம்சங் ஃபோன்னா பிக்ஸ்பி, இல்லாட்டி கூகுளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட், இல்லாட்டி ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா சிரி, அதெல்லாம் வந்து இங்கேருந்தே நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபோனில் பேர் பண்ணியிருக்கும் போது அது வந்து ஒர்க் ஆகும். ஷெடியூல் இருக்குது, கால் இங்கேருந்து பண்ணிக்கலாம், ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஹார்ட் ரேட், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், ஆக்டிவிட்டி ரிகார்ட், பிளக்ட் ஆக்சிஜன், அலாம், மியூசிக், ஸ்டாப் வாட்ச், டைமர், கேமரா கண்ட்ரோல், ஃபைண்ட் மை ஃபோன், செட்டிங்ஸ், அதெல்லாம் வந்து உங்கள் இங்கேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. கீழோட பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின்னிங், யோகா, பாஸ்கெட் பால், ஃபுட்பால், பேட்மிண்டன், ஃப்ரீ ட்ரைனிங், ரன்னிங், ட்ரெட்மில், கிளைம்பிங், வாக்கிங், சைக்கிளிங், ஸ்பின்னிங், ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து இங்கேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாட்சில் வந்து பில்டின் ஜிபிஎஸ் கிடையாது. ஸோ உங்கள் ஃபோனோட ஜிபிஎஸை தான் வந்து வந்து பிக்கப் பண்ணி ஆக்டிவிட்டியை வந்து ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது நான் வந்து ரன்னிங்லாம் போகிறது கிடையாது, பட் வாக்கிங் நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு ஆக்குரஸி வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. பட் ஸ்டெப் ட்ராக்கர்லாம் வந்து கொஞ்சம் ஆக்குரேட்டாகவே இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சுக்கு வந்து போட் கிரஸ்னு ஒரு ஆப் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து வழக்கம் போல் இந்த ஹார்ட் ரேட்டை பற்றிய டீட்டெயில்ஸ், எஸ்பியூட்டோ டீடைல்ஸ், எஸ்ட்ரெஸ் டீடைல்ஸ், ஸ்லீப் ட்ராக்கர் டீடைல்ஸ், அதில் வந்து விலாவரியாக நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமியா ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டே காண்பிச்ச மாதிரி வாட்ச் ஃபேஸஸில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். செடென்ட்ரி ரிமைண்டர் வந்துருக்கு, அலாம், நட்ஜஸ், ஷெடியூல் ரிமைண்டர், நோட்டிஃபிகேஷன்ஸ், எந்தெந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அதை வந்து இங்கே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எது எது வேணுமோ அதெல்லாம் வந்து இங்கேருந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஹார்ட் ரேட் ட்ராக்கர் இருக்குது. ஸோ 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 30 நிமிஷம் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து போட்டோட ப்ரைமியா ஸ்மார்ட் வாட்ச். ப்ளூடூத் காலிங் ஃபீச்சரோடி வருது, அபோலட் டிஸ்பிளே தந்திருக்காங்க, IP67 வாட்டர் ரேடிங் தராங்க, நல்ல ஒரு கிளாசிக் வாட்சுக்கான டிசைன், லெதர் ஸ்ட்ராப்பை போட்டு இதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ டிசைன் வயசும் சரி மற்ற விஷயங்களையும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. விலை வந்து 5200 கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பைலிங் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஒரு டீசனான ஒரு நல்ல ஒரு வாட்சாக எனக்கு தென்படுத்து, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் வந்து தந்திருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 நாளுக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் எந்தெந்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பொறுத்து இருக்குது. நீங்கள் சும்மா எல்லா ஆப்பும் நோட்டிஃபிகேஷனும் போட்டுட்டு காலும் அதிகமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வந்து குறையும். மேக்ஸிமம் 7 டேஸ் சொல்கிறாங்க. ஒரு 4 நாளுக்கான பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்சாக இந்த போட் ப்ரைமியா எனக்கு தென்படுது. நீங்கள் நினைக்கிறீங்க வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்கப்பட்டு தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுது லட்சுமாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.